வணக்கம், இது உங்கள் டிராக்கில் சோழன் எக்ஸ்பிரஸ். தமிழ் திரைத்துறையில கடந்த 30 வருஷமா முன்னணி நடிகரா வெற்றிகரமா வளம் எடுத்துக்கிட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெற போறதா தகவல் தமிழ் சினிமா வட்டாரத்துல செய்தியா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில அவரோட ரசிகர்கள் பல பேர் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னும் தெளிவான விவரம் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தப்ப அவருக்கு ஒரு அரசியல் என்ட்ரிக்கான திட்டம் ரொம்ப நாளாவே இருந்துட்டு வர்றது தெளிவாக தெரியுது. இது அவரோட படங்களில் வசனங்கள் மூலமாகவும் அவருடைய பொது வாழ்க்கையில் அவரோட நடவடிக்கை மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர் மன்றத்தில் நடக்கிற நலத்திட்ட உதவிகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நம்மளால் இதை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ கூட சமீபத்தில் தளபதி விழா ஒன்றில் கலந்துக்கிட்டாரு, கல்வி சம்பந்தமான விழா. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொகுதி அடிப்படையில் அதாவது மாவட்ட வாரியாகவும் இல்லாமல் நகர வாரியாகவும் இல்லாமல் 234 தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்தாரு. இந்த விழாங்கிறது எல்லாராலையும் பெருசாக கவனிக்கப்படுச்சு. இது தளபதியோட அரசியல் என்ட்ரிக்காக இருக்குமோ அப்படின்னு பெரும்பான்மையான ஊடகங்களில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விவாத பொருளாக கூட மாறி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் இந்த விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக தான் இப்போ வலம் வர இந்த செய்தி. தளபதி அவர்கள் 2 அல்லது 3 வருஷத்துக்கு தற்காலிகமாக ஓய்வு பெற போறதா முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இப்போ 2023 பாதியில் இருக்கும். அந்த செய்தியின்படி பார்த்தா 2-3 வருஷங்களை கணக்கில் வச்சு பார்க்குறப்போ வரப்போகிற 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலை கணக்கில் வச்சு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா தெரியுது. அதனால உடனடியாக அவர் திரைத்துறையை விட்டு விலகல. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய பட்ஜெட்டில் உருவாகி இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜோட லியோ படத்தை முடிச்சுட்டு இயக்குனர் திரு வெங்கட் பிரபு அவர்களோட தளபதி 68 படத்தில் நடிக்க போறார். இந்த தளபதி 68 படத்தை முழுமையாக முடிச்சுட்டு தான் 2024 ஏப்ரலில் தற்காலிக ஓய்வு பெற போறதாகவும் 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சி ஆரம்பிப்பதோட களப்பணிகளுக்கான முன்னேற்பாடா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களோட சேர்க்கை அப்புறம் தொண்டர்கள் வருகைன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காலமா இந்த 2-3 வருஷங்கள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கிட்டதுக்கு அப்புறமா முடிவு எடுக்காம இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்தது ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் ஒரு சரியான முடிவு அப்படின்னு பார்க்கப்படுது. வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அவர் தன்னோட கேரியர் மற்றும் புகழோட உச்சத்தில் இருக்கிற இந்த நிலையில் இந்த என்ட்ரி சரியாக தான் இருக்கும். அவர் அரசியல் களத்துக்கு வந்தால் தான் தெரியும் வெற்றியா தோல்வியான்னு. அவர் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் மற்றும் மக்களோட முடிவில் தான் இது இருக்கு. நாளைக்கு தீர்ப்பு மூலமாக மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்ச நடிகர் விஜயோட அரசியல் களத்தோட நாளைக்கு தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத விரைவிலே எதிர்பார்க்கலாம்.